Hi friends, assalamu alaikum. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா YouTubeல எப்படி இன்ட்ரோ வீடியோ கிரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Google Chrome ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல நான் டைப் பண்றது அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. என்னன்னா render forest அப்படி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் பட்டன் அத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து லோட் ஆகி நிற்கும். அதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி தான் ஷோ ஆகும். இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம சைன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டாப்பில் அந்த ரெண்டு லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா இது ஆப்ஷன் இருக்கும். இதில் சைன் இன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. சைன் இன் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் நான் கூகுள் அக்கௌண்ட் வழியாட்டு போகும். இங்கே கூகுள் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே உங்களோட மெயில் ஐடிஸ் இருக்க பேஜ் ஷோ ஆகும். அதில் ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. தென் அது கொஞ்ச நேரம் லோட் ஆகும். லோட் ஆனதுமே அந்த திருப்ப அந்த பேஜ் வந்து நமக்கு ரீலோட் ஆகி இந்த பேஜ் அப்படி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து ஸ்டார்ட் நவ் அந்த ஆப்ஷனை இப்போ நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே இது வரும். ஸோ இதில் வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ஸோ இப்படி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் அனிமேஷன்ஸ் இருக்கும். இன்ட்ரோ வீடியோ இருக்கும். ஸோ இதில் என்ன வேணுமோ அதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். தென் இதில் வந்து கிரியேட் நவ் அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கணும். இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜுக்குள்ளே வந்து லோட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கணும். ஸோ அடுத்து யுவர் லோகோ ஹியர்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோடுன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது லோகோஸ் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இந்த லோகோஸ் கிரியேட் பண்ணது எப்படின்னா அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, இதில் இப்போ நீங்கள் எந்த சேனலுக்கு உங்கள் சேனலுக்குன்னு ஒரு நேம் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபிட்டுன்னு உள்ள ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அதான் அப்போ கரெக்டாகவே ஃபிட் ஆகும் உங்களுக்கு. தென் இதில் வந்து அந்த renderforest.com இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு என்ன உங்கள் சேனல் நேம் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஆர் உங்களுக்கு சப்ஸ்கிரைப்னோ என்ன வேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அந்த வேர்ட்ஸை கொடுக்கலாம். அடுத்து டாக்லைன் கேட்டிருக்காங்க, அதுலேயும் சப்ஸ்கிரைப்னா சப்ஸ்கிரைப் எதுனாலும் கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் மேலே நான் மேலே அந்த மியூசிக் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி மியூசிக் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ப்ளே பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ப்ரிவியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகும், இது கொஞ்சம் டைம் ஆகும். அது 100% வந்ததும் நீங்கள் அடுத்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். 100% ஆனதும் உங்களுக்கு இது கொஞ்ச நேரம் லோட் ஆகும். ஸோ இதுவும் முடிஞ்ச அப்புறம் நீங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரீயான ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கனால இதில் வாட்டர் மார்க் காட்டும். அதை நீங்கள் வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த அதிலேயே சப்ஸ்கிரைப் அப்படி ஏதாவது லெட்டர் வச்சு மறைச்சிக்கோங்க. ஸோ இதில் டவுன்லோடுன்னு எந்த ஆப்ஷனுமே இல்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே டபுள் லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி மை ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், அதில் வீடியோஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த பேஜுக்கு லோட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் இதுவரை என்னெல்லாம் வீடியோஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ அதில் நீங்கள் வந்து எந்த வீடியோ டவுன்லோட் பண்ணணுமோ அதில் ஃப்ரீ ப்ரிவியூன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது டவுன்லோட் ஆகிரும். இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை பார்க்கலாம் நம்ம. ஸோ அதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணி அது கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். சவுண்டோடு தான் அது ப்ளே ஆகும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.